சங்கர் படத்தில் ரோலெக்ஸை மிஞ்சும் ரோல். தமிழ் சினிமாவில் தற்பொழுது பரபரப்பான நடிகராக வலம் வருபவர் சூர்யா. இடையில் சில படங்கள் அவருக்கு எதிர்பாராத வெற்றியை பெற்றுத்தராமல் இருக்க, கடந்த 2020 வெளியான சூரரை போற்று திரைப்படம் அவரை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது. சமீபத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் லோகேஷன் இயக்கத்தில் வெளியான விக்ரம் படத்தில் சூர்யா கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பார். ரோலெக்ஸ் என்ற நெகட்டிவ் ரோலில் சூர்யா நடித்திருந்தது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. மேலும் சூரரை போற்று படத்தில் நடிப்பதற்காக சூர்யாவிற்கு சமீபத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடைத்தது. இப்படி வெற்றிக்கு மேல் வெற்றிகளை குவித்து வரும் சூர்யா தற்போது பாலா இயக்கத்தில் வணங்கன் படத்தில் நடித்திருக்காரு. தற்போது வந்த தகவலின்படி பிரம்மாண்ட இயக்குனரான சங்கர் இயக்கத்தில் ராம்சரணின் நடிப்பில் தற்போது உருவாக்கி வரும் திரைப்படம் RC-15. இந்த படத்தில் சூர்யா கெஸ்ட் ரோலில் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு. மேலும் இந்த ரோல் விக்ரம் படத்தில் இடம்பெற்ற ரோலெக்ஸ் கதாபாத்திரத்திற்கு இணையாக இருக்கும் எனவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவுகின்றிருக்கு. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தியேட்டரில் மாஸ்க் காட்டிய அஜித் ரசிகர்கள். எட்டு தொட்டாக்கள் படத்தை இயக்கிய இயக்குநர் ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் அதர்வா, பிரியா பவானி சங்கர், ராதா ரவி, ராதிகா சரத்குமார் நடிப்பில் இன்று வெளியாகியுள்ளது குருதியாட்டம். 2017 அறிவிக்கப்பட்டு 2018 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திரைப்படம் 2020 வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு 2020 August 5 ஒரு வழியாக வெளியாகிவிட்டது. சமூக வலைதளங்களில் இந்த படத்தினை அதர்வா ரசிகர்கள் மட்டும் கொண்டாடாமல் அஜித் ரசிகர்களும் சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு. மேலும் இந்த படத்தின் மீதான வரவேற்பு அஜித் ரசிகர்களுக்கு மத்தியில் எழுந்திருக்கு. இந்த படத்தில் நடிகர் அதர்வா கபடி வீரராக நடித்திருக்காரு. உலகம் முழுவதும் 500 ஸ்கிரீன்களில் இந்த படம் வெளியாக இருக்கிறது. கில்லி படத்தில் விஜய் கபடி வீரராக நடித்திருந்த நிலையில் குருதியாட்டம் படத்தில் விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கும் என எதிர்பார்த்த விஜய் ரசிகர்களுக்கு படத்தில் பெரிய ஏமாற்றம் எஞ்சியது. பதிலுக்கு அஜித் ரசிகர்கள் கொண்டாடும் அளவிற்கு படம் மாறி இருக்கிறது. ரிலீஸ் ஆன இந்த படத்தின் டைட்டில் மற்றும் படக்குழுவினர் பெயர்கள் வரும்பொழுது அஜித் ரசிகர்கள் என்று நன்றி தெரிவிக்கும் வகையில் படத்தின் தொடக்கம் ஆரம்பமாகிறது. மேலும் படத்தின் சில காட்சிகள் இடையே ஒரு காட்சியில் விஸ்வாசம் படத்தின் முதல் நாள் முதல் ஷோ வீடியோவும் இடம்பெற்றது.